ஒன்றிய பாஜக அரசு வந்த மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஓராண்டாக தலைநகர் டெல்லி எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர் போராட்டத்துக்கு பணிந்து மூன்று வேளாண் சட்டங்களையும் ஒன்றிய அரசு ரத்து செய்துள்ளது பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் கோவா உள்ளிட்ட ஐந்து மாநில தேர்தலை கருத்தில் கொண்டே புதிய வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இந்நிலையில் மராட்டிய மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூன்று வேளாண் சட்டங்களில் சற்று பின்வாங்கி இருப்பதாகவும் மீண்டும் அந்த சட்டங்களை கொண்டு வரும் என்றும் ஒன்றிய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் விவசாயிகளின் போராட்டத்தால் அச்சமடையவில்லை என்று கூறிய அவர் வேளாண் சட்ட விவகாரத்தில் தற்போது ஒரு அடி பின்வாங்கி இருந்தாலும் மீண்டும் பல அடிகள் முன்னேறி செல்வோம் என்றும் தெரிவித்துள்ளார் இவரது இந்த பேச்சு விவசாயிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது